பற்றி நான் உங்கள் தமிழ் ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்ததாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் கிர்த்துங்கான்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கும். ஆமாம், இவர் வந்து ரொம்ப ரோபோ மாதிரி அப்படியே உருண்டிருப்பாரு, பயந்துடாதீங்க. ஸோ ஆக்சுவலி அவர் கொஞ்சம் ஸ்வீட் தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்ற லொக்கேஷனை அவரே சொல்லுவார். ஆக்சுவலி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சத்தியமாக தெரியாது, டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்க பேர் எதுவுமே வந்து எனக்கு வாயில் நுழையலை. ஸோ ஓகே, இங்கே வந்து நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம், பெரிய ரெஸ்டாரண்ட், ரொம்ப 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 பெரிய ரெஸ்டாரண்ட், 22 வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் வந்து இந்த இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரே ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம், அது என்ன அப்படின்னா களி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸ் டிஷ்ஷு வந்து இவங்களோட களி தான் ஆகும். ஸோ களி ப்ளஸ் கூட அவங்க கூட நாட்டுக்கோழி கிரேவிலாம் வச்சுட்டு கொடுக்குறாங்களாமா, அதை டேஸ்ட் பண்ணலாம், டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்கும். ஸோ என்னன்னா ஒரே ரெஸ்டாரண்ட் போய் மாதிரி சுற்றிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ நைட் தான் கிளம்பி, அதாவது ஃப்ரைடே நைட் கிளம்பி வந்தோம், சாட்டர்டே மார்னிங் ஃபுல் டே நீங்கள் ஃபுல்லாக ஷூட் இருக்குது, ஒரே ரெஸ்ட் தான் இருக்க போகிறோம். எங்களுக்கு யாரும் ட்ரெஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுறது கிடையாது, சொந்த காசில் வாங்கினால இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி ஆகணும். என்னன்னா யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் நல்லா பார்த்து பண்ணுங்கள். அதுதான் இப்படி ஒளிவு மறைவாக சொல்லிட்டு இருக்காரு, எனக்கும் வாங்க நல்லாயிருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன அந்த ராகி களி இது தான், இதை வந்து தெலுங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராகி முக்தான்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா நாட்டுக்கோழி புளிசோ. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நெய், ஆல்ரெடி வந்து ராகி களியில் வந்து நிறைய நெய் போட்டிருக்காங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஓகே, இது வந்து கிரவுண்ட்நட் சட்னி, இதை வந்து தெலுங்கில் வந்து பள்ளி சட்னின்னு சொல்லுவாங்க. ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சம் போடுங்க, நீங்களே பாருங்க. டூ மஞ்ச தெரியாது, எலும்பு துண்டை போடுறியே, நான் என்ன நாயா நாயா? சரி, களி வேணுமா உங்களுக்கு? இதுக்கு மேலே பதில் சொல்லுங்கள். சரி ஓகே, வெயிட் பண்ணி களியோட தரேன் நான். என்னாச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து களி மேலே வந்து நெய் அப்புறம் நாட்டுக்கோழி எல்லாத்தையும் ஊற்றி ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது அடுத்து இந்த களி பழங்களே கொழ அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் என் பேபிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எலும்பு கொடுத்து ஏமாற்றிட்டேன்டையா, நம்ம இப்போ வந்து களியை ஊட்டி விட்றேன், சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் போட்டு தான் அந்த களியை கிண்டி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து சைட் பார்த்தீங்கன்னா நெய் சும்மா 1 லிட்டர் நெய் தலை வந்து ஊற்றி செஞ்சு கொடுத்துருக்காங்க, நெய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா நெய் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சட்னியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாட்டுக்கோழியோட கால் பீஸ் வந்து நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் நாட்டுக்கோழி கால் பீஸ் தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. நீ சாப்பிட்ல டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம களி சாப்பிட்றோம்னா அது வந்து நம்ம நல்ல நெய்யில் பண்ணி சாப்பிடுவோம், அது கூட வந்து ஸ்வீட்டாக ஏதாவது வச்சு சாப்பிடுவோம். பட் இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது நிறைய நெய் போட்டிருக்கு, நல்லா சாஃப்டாக அந்த நெய் வாசனை, அந்த நெய் வாசத்தோட அந்த நாட்டுக்கோழி கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா காரசாரமாக. ஸோ வச்சு சாப்பிடும்போது தரமாக இருக்குது. என்னன்னா வந்துட்டு இந்த நெய்யோட ஸ்மெல்லு ப்ளஸ் நாட்டுக்கோழி நல்லா காரசாரமாக இருக்கா, அதனால் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. அது வந்து இது மேலே ஃபீமேலாக எங்களுக்கு தெரியல, பட் கால் நல்லாயிருக்கு, நாங்கள் சாப்பிட்டு வரோம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் தட்டை பார்த்து யாரும் பயந்துட வேணாம். ஸோ ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு வரைக்கும் வந்து இந்த களி மேலே வந்து இந்த நெய்யை ஊற்றி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கிரேவி ஊற்றி நாட்டுக்கோழி பீஸை பிச்சு வச்சு சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு செமையான காம்பினேஷன் இது. இப்போ நம்ம ஊர் சைடை விட இங்கே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணி கொஞ்சம் டெசர்ட்ஸும் நிறையா இருக்கு. ஊர் பக்கத்தில் நீ வருவே வாடி. இல்லை இல்லை, ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, நிறைய நெய் போட்டு அந்த கிரேவி குழச்சு சாப்பிடும்போது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது நல்ல காரசரமாக இருக்குது, லைக் வதக்கு சட்னி மாதிரி, அதில் பச்சை மிளகாய் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கு. களி தனியாக களி அந்த கிரேவி கூட சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. நம்ம நன்னாடியில் வந்து சர்பத்தெலாம் குடிச்சிருப்போம் நம்ம ஏரியா சைடு. இவங்க வந்து நன்னாடியில் வந்து லஸ்ஸி கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கு? நிறைய தயிர் போட்டிருக்காங்க, நல்ல புளிப்பாக இருக்குது. லஸ்ஸியில் தயிர் நிறையா தான் போட்டிருப்பாங்க, இதனால் நிறையா இருக்குது. சரி, நீங்க வந்து நிறைய நெய்யெல்லாம் போட்டு ஹைதராபாத் ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து காப்பர் பாத்திரத்துல தான் சர்வ் பண்றாங்க, நல்லா சூட சூட இருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறவங்க நல்லா சூடாவே இருக்கு.
ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த களியை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ட்ராவலர் நண்பர் லுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த வீடியோ அப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோமா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. பாய்.